வணக்கம். இத்தாலி நாட்டின் வெனிஸ் மாநிலத்தில் உள்ள மாந்துவா மாவட்டத்தைச் சேர்ந்த காஸ்டிலியோனே என்ற சிற்றூரில் கான்ஸ்டன்டைன் பெஸ்கி எலிசபெத் தம்பதியருக்கு மகனாக பிறந்தார் கான்ஸ்டன்டைன் ஜோசப் பெஸ்கி. 1680 நவம்பர் திங்கள் 8 இவர் பிறந்தார். தனது 18 வயதிலேயே திருச்சபை பணிகளில் தன்னை அர்ப்பணித்துக் கொண்டார். 1709 இயேசு சபையில் குருவாக திருநிலைப்படுத்தப்பட்டார். கிறித்தவ சமயப்பணி செய்யும் பொருட்டு லிஸ்பனிலிருந்து 1710 ஜூன் திங்கள் இந்திய ஒன்றியத்திலுள்ள கோவா நகரத்திற்கு வந்து சேர்ந்தார். சில நாட்கள் அங்கு தங்கியிருந்தவருக்கு தமிழ்நாடு செல்ல வேண்டும் என்ற எண்ணம் ஏற்பட்டது. அங்கிருந்து கொச்சிக்கு வந்தார். பின்னர் கால்நடையாகவே அம்பலக்காடு வந்து இயேசு சபை பயிற்சி மையத்தில் தங்கினார். அதன் பிறகு இயேசு சபை மறைமாநில தலைவரை மணப்பாட்டில் சந்தித்துவிட்டு தூத்துக்குடிக்கு பயணமானார். தூத்துக்குடியில் தங்கியிருந்த அவர் 1711 மே திங்கள் 8 மதுரை மாநகருக்கு வந்து சேர்ந்தார். வீரமாமுனிவர் திருநெல்வேலி பகுதிகளிலும் பணியாற்றினார். 1711 நவம்பர் 4 திருச்சி மாவட்டத்தில் விராலிமலைக்கு பக்கத்தில் உள்ள கீரனூர் அருகில் இருக்கும் ஆவூரில் தங்கியிருந்த போது உரோமையில் உள்ள தம் சபை தலைவருக்கு தனது பணிகளை பற்றி கடிதம் ஒன்றை எழுதினார். அரியலூர் அருகே உள்ள ஐயம்பேட்டை என்னும் வரதராஜன் பேட்டைக்கு சென்று அர்ப்பணி புரிந்தார். அங்குள்ள மக்களிடையே நிலவி வந்த போட்டி மனப்பான்மைகளை களைந்து அனைத்து மக்களும் சமாதானத்துடனும் ஒற்றுமையுடனும் வாழ்ந்த வழிவகுத்து கொடுத்தார். அதன்பின் கொள்ளிடக்கரையில் உள்ள கோடாலிபுதூர் எய்யூரில் பணி செய்தார். 1713 காமநாயக்கன் பட்டியிலிருந்து வடக்கன்குளம் தனி பங்காக பிரிக்கப்பட்டது. இங்கு பணியாற்றிய ஜோசப் பையரா என்பவர் மதுரைக்கு மாற்றப்படவே 1714 காமநாயக்கன் பட்டிக்கு வந்து இறைப்பணி செய்தார் வீரமாமுனிவர். இத்தாலி, லத்தீன், கிரேக்கம், பிரெஞ்சு, எபிரேயம், போர்த்துகீசியம், ஹீப்ரு மொழிகளை தெரிந்து வைத்திருந்த பெஸ்கி அவர்கள் தமிழ்நாட்டில் கிறித்தவ சமயப்பணி செய்ய தமிழ் மொழி முக்கியம் என்பதை உணர்ந்து தமிழ் கற்றார். சுப்ரதீப கவிராயரிடம் தமிழ் இலக்கண இலக்கியங்களை கற்றார். சரிவர தமிழை கற்றதால் தமிழில் இலக்கிய பேருரைகள் நடத்தும் அளவிற்கு வளர்ந்தார். இந்துஸ்தானி, மலையாள மொழிகளையும் கற்றறிந்திருந்தார் முனிவர். கிறித்தவத்தை சொல்வதற்காக தமிழ் கற்ற இவரால் தொடர்ந்து தமிழை படிக்காமல் இருக்க இயலவில்லை. தமிழ் சுவடிகளை தேடி தேடி படித்தார். அந்நாட்களில் மக்கள் இவரை சுவடி தேடும் சாமியார் என்றே அழைத்தனர். தன் பெயரை தைரியநாதசாமி என்று மாற்றிக்கொண்ட இவர் தைரியநாதசாமி என்பது வடசொல் என்பதை உணர்ந்து சுத்தமான தமிழில் வீரமாமுனிவர் என்று திரும்பவும் தன் பெயரை மாற்றிக்கொண்டு அப்பெயரிலேயே இறுதி காலம் வரை வாழ்ந்தார். வீரமாமுனிவர் தனக்கு முன் தமிழகத்தில் இறை தொண்டு செய்த நொபிலி அடிகளாரை பின்பற்றி தமிழர் பண்பாட்டு முறைப்படி கருப்பு அங்கியை விடுத்து காவி வேட்டி, உருமா, சந்தனம், பாதக்குரடு, முத்துக்கடுக்கன் போன்றவைகளை அணிந்து கடைசி வரை தமிழராகவே காட்சி தந்தார். இயேசு கிறித்துவின் வார்த்தைகளை, கிறித்தவ மறையை மக்களுக்கு அறிவித்து வந்தார். கோயில்களில் பேசினார். மக்களின் ஆன்ம வளர்ச்சிக்கு துணை புரிந்தார். திருப்பலி நிறைவேற்றி கிறித்தவ சமய வழிபாட்டிற்குள் மக்களை வழிநடத்தினார். அவர் யாரையும் கிறித்தவத்தை பின்பற்றுங்கள் என்று அழைக்கவில்லை. மக்கள் தங்கள் விருப்பத்தின் அடிப்படையிலேயே கிறித்தவ சமயத்தை தழுவினார்கள். வீரமாமுனிவர் குருக்கள் பட்டிக்கு சென்றபோது இவர் மதமாற்றம் செய்கிறார் என்று கூறி மதுரை மன்னனின் படைத்தளபதி முனிவரை கைது செய்து அவரிடம் பல கேள்விகளை கேட்டார். அவர் தந்த பதில்களில் நிறைவு கொள்ளாத தளபதி வீரமாமுனிவரை சிறையில் அடைத்தான். அடுத்த நாள் இளமண ராஜா ஐயருக்கும் வீரமாமுனிவருக்கும் விவாதம் நடைபெற்றது. அப்போது அங்கு வந்து அந்த விவாதத்தை கவனித்த சங்கரப்ப நாயக்கர் வீரமாமுனிவரின் புலமையை கண்டு வியப்புற்று அவரை விடுதலை செய்ய கட்டளையிட்டார். இந்த விடுதலைக்கு பின் கயத்தாறு, வரதராசன்பேட்டை, கூவத்தூர், எயிலூர், கோடாலிபுதூர் போன்ற இடங்களில் தமது பணியை செய்து வந்தார். திருக்காவலூர் என்ற ஊர் திருமானூருக்கு கிழக்கேயும் ஏலாக்குறிச்சிக்கு வடக்கேயும் உள்ளது. அங்குதான் வீரமாமுனிவர் பல்லாண்டுகள் தொடர்ந்து பணியாற்றினார். திருக்காவலூரில் ஒரு கல்லூரியை தொடங்கி அதில் தாமே தமிழாசிரியராக இருந்து மாணவர்களுக்கு இலக்கணம் கற்பித்தார். அவர் தமிழிலும் லத்தீனிலும் இயற்றி வெளியிட்ட நூல்கள் பல அங்கிருந்தே வெளிவந்தன. தேம்பாவணியும் அங்கிருந்தே வந்திருக்கலாம் என்கின்றனர் ஆய்வறிஞர்கள். தமிழ் லத்தீன் அகராதியை உருவாக்கினார். அதில் 1000 மேலான தமிழ் சொற்களுக்கு லத்தீன் மொழியில் விளக்கம் அளித்திருந்தார். இதுதான் முதல் தமிழ் அகரமுதலி ஆகும். இதற்கு பின்பு சுமார் 4400 சொற்களை கொண்ட தமிழ் போர்த்துகீசிய அகரமுதலியை வீரமாமுனிவர் உருவாக்கினார். தமிழை படித்ததோடு அல்லாமல் பிற மொழிகளில் தமிழ் இலக்கிய செல்வங்களை மொழிபெயர்த்தார். தமிழில் புத்தகங்கள் எழுதினார். இவை எல்லாவற்றிற்கும் முத்தாய்ப்பாக தமிழ் எழுத்துக்களை சீர்திருத்தும் பணியை செய்து மக்களின் பயன்பாட்டிற்கு கொண்டு வந்தார். அவர் வாழ்ந்த காலத்திலும் அதற்கு முன்பும் மெய்யெழுத்துக்களை எழுதும் போது புள்ளி வைப்பதில்லை, உயிர்
மெய் என்ற வேறுபாட்டை அறிய புள்ளி வைக்கும் சீர்திருத்தத்தை கொண்டு வந்தார் வீரமாமுனிவர். உயிர் நெடில் எழுத்துக்களை குறிப்பதற்கு தற்போது நாம் பயன்படுத்தும் ஆ உ ஏ போன்ற வடிவங்களையும் தந்தவர் வீரமாமுனிவரே. தமிழ் இலக்கண இலக்கியங்கள் கவிதை வடிவில் இருந்து வந்ததை மாற்றி உரைநடையாக தந்து உரைநடையின் தந்தை என்று இன்றளவும் போற்றப்படுகிறார். தொன்னூல் விளக்கம் என்ற நூலில் எழுத்து, சொல், பொருள், யாப்பு, அணி ஆகிய ஐந்து வகை இலக்கணங்களையும் தொகுத்தளித்தார். கொடுந்தமொழி இலக்கணம் என்ற நூலில் தமிழில் முதன் முதலாக பேச்சு தமிழை விவரிக்க முனைந்தார். வழக்கும் செய்யுளுமே ஒரு மொழியின் இலக்கணமாக அமையும் என்றாலும் இரட்டை வழக்கு மொழியான தமிழில் பேச்சு தமிழுக்கு இலக்கணம் அமைந்திராத காலத்தில் கொடுந்தமிழ் இலக்கணம் வகுத்தளித்தார். செந்தமிழ் இலக்கணம், இலக்கண திறவுகோள், ஞான கண்ணாடி, பரமார்த்த குருவின் கதை, வாமன் கதை, திருக்காவலூர் கலம்பகம், கித்தேரியம்மன் அம்மானை, அடைக்கலமாலை, அடைக்கலமாதா கலிப்பா முதலிய சிற்றிலக்கிய செயல்களையும், வேத விளக்கம், வேதியர் ஒழுக்கம், போதக மறுத்தல் போன்ற உரைநடை நூல்களையும் படைத்தார். வீரமாமுனிவரின் வேதியர் ஒழுக்கம் என்னும் நூல் தெலுங்கிலும் கன்னடத்திலும் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது. முனிவரின் உரைநடை நூல்களுள் வியத்தகு நூல் என்றால் அது வேதியர் ஒழுக்கமே என்று ஜி போப் அவர்கள் பாராட்டியுள்ளார்கள். எல்லோரும் படிக்கும் விதமாக வசன நடையில் நூல்கள் தந்த முனிவரை வசன நடை வல்லாளர் என்றும் தமிழ் மறுமலர்ச்சி உரைநடையின் தந்தை என்றும் தமிழுலகம் போற்றியது. திருக்குறளில் அறத்துப்பாலையும் பொருட்பாலையும் மொழிபெயர்த்தார். தான் ஒரு துறவி என்பதாலோ என்னவோ காமத்துப்பாலை மொழிபெயர்க்காது விட்டுவிட்டார். ஆத்திசூடி, தேவாரம், நன்னூல் போன்ற நூல்களையும் மொழிபெயர்த்தார் வீரமாமுனிவர். திருக்குறளில் உள்ள நல்ல செய்திகள் உலக மக்கள் அனைவருக்கும் தெரிவிக்க வேண்டும், அதை அவர்கள் கற்று பின்பற்ற வேண்டும் என்பதற்காக தனது பெரும்பாலான படைப்புகளில் திருக்குறள் கருத்துக்களை புகுத்தி எழுதினார். வீரமாமுனிவர் லத்தீன் மொழியிலே தமிழ் இலக்கணத்தை எழுதியிருக்கிறார். உலகிலுள்ளோர் எல்லோரும் அறியும் வண்ணம் உலகிலேயே சிறந்த மொழி தமிழ் என்பதை கூறியிருக்கிறார். 1728 ஆண்டு இவரது பரமார்த்த குருவின் கதை என்ற நூல் முதல் முறையாக புதுச்சேரியில் அச்சிட்டு வெளியிடப்பட்டது. தமிழ் மொழியில் முதன் முதலாக வெளிவந்த எள்ளல் சுவை, அதாவது நகைச்சுவை இலக்கியம் இதுவே ஆகும். வீரமாமுனிவர் எழுதிய பரமார்த்த குருவின் கதையை 1822 ஆண்டு பெஞ்சமின் பாபிங்டன் என்பவர் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தார். தமிழர் அல்லாத ஒருவர் தமிழில் காப்பியம் தந்தார் என்றால் அது வீரமாமுனிவர் மட்டுமே. தேம்பாவணி என்ற காப்பியத்தை இயற்றினார். அது 3 காண்டங்களையும் 36 படலங்களையும் கொண்டது. 3615 விருத்தப்பாக்களால் ஆனது. இக்காப்பியம் இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கை தொடர்பான நிகழ்வுகளையும், இயேசுவின் தந்தையாகிய புனித யோசப்பின் வரலாற்றையும் தமிழ் பண்பாட்டுக்கேற்ப படைத்திருக்கிறது இந்த தேம்பாவணி. இதில் பின்னிணைப்பாக யாப்பு வடிவங்களையும் தந்திருக்கின்றார். கம்பர் தனது காப்பியத்தில் 10,000 அதிகமான பாடல்களில் 87 சந்தங்களை தந்திருக்கிறார். வீரமாமுனிவரோ 3615 விருத்தப்பாக்களில் 90 சந்தங்களை தந்திருக்கிறார். 52 இடங்களில் திருக்குறள் கருத்துக்களை பதிவு செய்திருக்கிறார். 23 நூல்களை தமிழில் எழுதியுள்ளார். வீரமாமுனிவர் கத்தோலிக்க குருவாக பல இடங்களில் திருப்பணி புரிந்தார். தமிழ்நாட்டில் காமநாயக்கன்பட்டி, குறுக்கல்பட்டி, வரதராசன்பேட்டை, ஆவூர், மதுரை, மரவநாடு, வடுகர்பட்டி, திருக்காவலூர் போன்ற ஊர்கள் குறிப்பிடத்தக்கவைகளாகும். வீரமாமுனிவர் பல துறைகளிலும் புகுந்து தனது பங்களிப்பை செய்துள்ளார். 16 மருத்துவ நூல்களை இயற்றியுள்ளார். 15 வகையான காய்ச்சல்களுக்கு மருந்தும் சொல்லியிருக்கிறார் முனிவர். வைத்திய நசகாண்டம் என்னும் நூலில் வீரமாமுனிவர் 30 மருந்துகளின் செயல்முறைகளை கூறியுள்ளார். இந்நூலை போளூர் நாராயணசாமி பதிப்பித்துள்ளார். வீரமாமுனிவரின் ரணவாகனம் என்னும் மருத்துவ நூலை வேங்கடாசலமும், அனுபோக வைத்திய சிகாமணி என்னும் நூலை வாசுதேவனும் பதிப்பித்துள்ளனர். வீரமாமுனிவர் மருத்துவத்தில் வல்லவர் என்பதற்கு பல சான்றுகள் உள்ளன. அதில் ஒன்று, அரியலூர் ஜமீன்தார் மழவராயருக்கு ராஜபிளவை என்ற நோய் வந்ததாம். வீரமாமுனிவர் நோய்க்கு சிகிச்சை செய்திருக்கிறார். ஜமீன்தாருக்கு குணமாகிவிட்டது. தனக்கு ஏற்பட்டிருந்த நோயை குணமாக்கிய முனிவருக்கு 170 ஏக்கர் நிலத்தை ஜமீன்தார் கொடுத்திருக்கிறார். அந்த நாட்களில் தான் ஆட்சியாளர் சந்தா சாஹிப் முனிவருக்கு நெருக்கமான தோழரானார். முனிவர் பேசுகிற பெர்சிய இந்துஸ்தானி மொழிகளை கேட்டு மனமகிழ்ந்து இவருக்கு திவான் என்ற பதவியை தந்தார் சந்தா சாஹிப். வீரமாமுனிவர் 4 ஆண்டுகள் திவானாக இருந்தார். பல்லக்கில் மேளதாள முழக்கத்தோடு சென்று வந்தார். ஒட்டகங்களும் குதிரைகளும் முனிவருக்கு கொடுக்கப்பட்டிருந்தன. வீரமாமுனிவர் சிற்பக்கலை தெரிந்தவராகவும் ஓவியராகவும் இருந்திருக்கிறார். 90 வகை சிற்பக்கலைகளை பற்றி தனது நூலில் தெளிவுபடுத்துகிறார். பங்காறு திருமலை நாயக்கருக்கு வீரமாமுனிவர் விருது ஒன்றை கொடுக்கிறார். அது என்னவென்றால், ஒரு மரத்தை வரைந்து அதில் கிளைகளை வரைந்து இலைகளை வரைந்து திருமலை நாயக்கரின் கொடிவழி முன்னோர்களின் உருவங்களை அந்த இலைகளில் வரைந்து நினைவு விருதாக கொடுத்திருக்கிறார்.
1742 மதுரை பணித்தளம் விட்டு சென்ற வீரமாமுனிவர் 1746-47 ஆண்டுகளை கேரள நாட்டிலுள்ள அம்பலக்காட்டில் அமைந்த குறுமடத்தில் செலவழித்து 1747 ஆண்டு பிப்ரவரி 4 நாளில் தமது 67 அகவையில் உயிர் துறந்தார். திப்பு சுல்தான் காலத்தில் பல கிறித்தவ நிறுவனங்கள் இடம் தெரியாமல் அழிந்து போயின. வீரமாமுனிவரது கல்லறைக்கும் அந்த கதி நேர்ந்திருக்கிறது. தமிழுக்கு இவ்வளவு தொண்டு செய்த பெரியார் தமிழ்நாட்டை விட்டு கேரள நாடு சென்று அங்கே இறந்ததும் அங்கு அவரை அடக்கம் செய்த கல்லறை இன்று வரை தெரியாத நிலையில் இருப்பதும் தமிழ் மக்களுக்கு வருத்தமளிக்கும் செய்திகள். இவர் மணப்பாட்டில் இறந்தார் என்று சிலர் கூறுகிறார்கள். வேறு சிலர் மணப்பாறையில் உயிர் துறந்தார் என்றும் கூறுகிறார்கள். 1746-47 ஆண்டுகளில் கேரள நாட்டு அம்பலக்காட்டில் வீரமாமுனிவர் வாழ்ந்தார் என்பதையும் அங்கே இறந்தார் என்பதையும் அக்கால அதிகாரப்பூர்வமான அறிக்கைகள் கூறுகின்றன. 1822 ஆண்டு முதன் முதலாக வீரமாமுனிவரின் வரலாறை வித்துவான் முத்துசாமி பிள்ளை அவர்கள் தமிழில் எழுதி வெளியிட்டார். இவரே 1840 ஆண்டு ஆங்கிலத்தில் எழுதி வெளியிட்டார். இவர் 1840 இறந்த பின் அவரது தமிழ் வரலாற்றை 1843 ஆண்டு அப்பாவு பிள்ளை பதிப்பித்தார். எனவே வீரமாமுனிவர் வரலாறு தொடர்பாக முதலில் அச்சான நூல் இதுவே ஆகும். ஆனால் அதற்கு முன்னரே சாமிநாத பிள்ளை என்பவர் வீரமாமுனிவரின் வரலாற்றை 1798 ஆண்டு எழுதியதாகவும் அது அச்சேறாமல் இருந்ததாகவும் அதை தாம் பயன்படுத்தியதாகவும் முத்துசாமி பிள்ளையே தம் வரலாற்றில் கூறியுள்ளார். முத்துசாமி பிள்ளை எழுதிய வீரமாமுனிவரின் வரலாறு நூலிலே ஒரு சிறு பகுதியை காண்போம். இந்த தேசத்தில் வந்த நாள் முதலாக புலால் மாமிசங்களை நிவர்த்தித்து 2 தமிழ் தவசி பிள்ளைகளை பரிசுத்த அன்னபாகம் செய்ய சொல்லி தினமொரு பொழுது மாத்திரம் போஷணம் பண்ணி கொண்டிருப்பார். தமது மடத்தில் இருக்கும் பொழுது கோபி சந்தன் வெற்றியிட்டு கொண்டு தலைக்கு சூரியகாந்தி பட்டுக்குள்ளாவும் அரைக்கு நீர்காவி சோமனும் திருநெல்வேலி கம்பி சோமன் போர்வை முக்காடுமிட்டு காலிர் பாதக்குரடும் போட்டு கொண்டிருப்பார். இவர் வெளியில் சாரி போகும்போது பூங்காவி அங்கியும் நடுக்கட்டு வெள்ளைப்பாகையும் இளங்காவி இத்தரிய முக்காடும் கையினீர் காவியுரு மாலையும் காதில் முத்துக்கடுக்கனும் கெம்பொட்டு கடுக்கனும் விரலிற்றம் பாக்கு மோதிரமும் கையிற்றண்டு கோலும் காலிர் கோடுடனும் வந்து பல்லக்கு மெத்தையின் மேலிட்டிருக்கும் புலித்தோலாசனத்தின் மேலெழுந்தருளியிருந்து உபயவன் சாமரை வீசவும் 2 மற்றோகை கொத்திரட்டவும் தங்க கலசம் வைத்த காவிப்பட்டு குடைபிடிக்கவும் சாரி போவார். இவர் இறங்கும் இடங்களிலும் புலித்தோலாசனத்தின் மேல் உட்கார்வார் என்று அதில் எழுதப்பட்டிருக்கிறது. வீரமாமுனிவருக்கு கோனான் குப்பத்தில் பெரிய நாயகி அன்னை ஆலயத்தின் முன் சிலை நிறுவப்பட்டுள்ளது. 2வது உலகத்தமிழ் மாநாடு சென்னையில் நடைபெற்ற போது அப்போதைய தமிழ்நாட்டின் முதலமைச்சர் பேரறிஞர் அண்ணா அவர்கள் சென்னை மெரினா கடற்கரையில் தமிழறிஞர் வீரமாமுனிவருக்கு உருவச்சிலை வைத்து பெருமை சேர்த்து கொண்டார். வீரமாமுனிவரின் இறை தொண்டும் தமிழ் தொண்டும் தமிழர்களால் மறக்க முடியாதவைகளாகும். வணக்கம்.